டெய்லி நம்ம வந்து டெக் நியூஸை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ட்விட்டர் இல்லைன்னா ஒரு வெப்சைட்லேயாவது வந்து ஏதாவது ஒரு ஃபோன் மாடலுக்கு வந்து நம்ம க்ரீன் லைன் இஷ்யூ வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். அது எல்லாருமே பார்க்குறோம் நம்ம ஒரு பிராண்ட் ரெண்டு பிராண்டில், ஈவன் ஆப்பிள் இருந்தாலும் சரி, சாம்சங்காக இருந்தாலும் சரி, ஈவன் மோட்ரோலாக இருந்தாலும் சரி, ஒன் ப்ளஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இல்லையா ரீசெண்டாக வந்து அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா பிராண்டுமே வந்து இதை ஃபேஸ் பண்ணாதவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் நானுமே வந்து ஃபஸ்ட் டைம் அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். என்னோடய சாம்சங் M52 ஃபோனு, ஆண்ட்ராய்ட் ஃபோனு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைன் இஷ்யூ வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் லைன் இஷ்யூவுக்கு வந்து நான் சாம்சங்கை ரீச் அவுட் பண்ணேன். ஸோ எப்படி நான் அதை சால்வ் பண்ணேன் அப்படின்ற என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோன்ஸுமே க்ரீன் லைன் இஷ்யூனால் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அமோல்டு டிஸ்பிளேஸ் இருக்கிற ஃபோன்ஸில் வந்து மெயினாக இந்த ப்ராப்ளம் வந்து வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது S22, S23 Ultra. ஸோ அந்த மாதிரியான ஃப்ளாக்ஷிப் மாடல்ஸுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி க்ரீன் லைன் இஷ்யூ வந்ததுன்னா நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அது எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம் சீரீஸோ ஒரு எஃப் சீரீஸோ இல்லை ஈவன் ஏ சீரீஸோட கொஞ்சம் ஓல்டர் மாடல்ஸோ அந்த ஐ மீன் ஈவன் ஏ சீரீஸோ வந்து அதில் இல்லை. என்னோடய சாம்சங் M52 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, வாரண்ட்டி பீரியடும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தாலுமே பக்கு பக்குன்னு தான் இருக்கும். நம்ம அப்டேட் பண்ணும்போது இந்த இஷ்யூ வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் ஒரு குருட்டு தைரியத்தில் தான் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறது. பட் ஃபார் சம் ரீசன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸாகவே வந்து எனக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அப்படின்னு சொல்லணும் கிளி. பட் ஆன் 6th May பார்த்தீங்கன்னா திடீர்னு ஈவினிங் சும்மா உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், டக்குன்னு எடுத்து ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் லைன் வந்து இருந்தது. ஆஹா, நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட்டும் பண்ணலை, ஒரு ஃபோன் எதுவுமே ஜஸ்ட் ஒரு ட்ராப் கூட இருக்காது. ஆல்வேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸில் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். அப்படி இருந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நான் எடுத்து பார்க்குறேன், அந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் லைன், நல்ல ஒரு க்ரீன் லைன் இருக்குது. ஸோ பக்கத்தில் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் போடுறேன் நான் சைடில், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரி, நமக்கு இந்த இஷ்யூ வந்துருச்சு, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஈவினிங் ஆயிருந்தது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்விட்டரில் வந்து எக்ஸில் வந்து நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன். என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டோட வந்து போட்டுட்டு இது மாதிரி வந்து டேக் பண்ணியிருந்தேன், கீக்கி ரஞ்சித்தாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொருத்தர் அபிஷேக் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம ஆப்பிள் யூடியூபர் ஐராபின் ப்ரோ, அப்புறம் வந்து சிவ பரணி ப்ரோ, அவங்க எல்லாத்தையுமே வந்து டேக் பண்ணிவிட்டு சாம்சங் இந்தியாவையுமே டேக் பண்ணிவிட்டு என் ஃபோனில் வந்து எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாது, அப்படியே ரொம்ப புத்தம் புதுசாக தான் இருக்குது, எந்த ஒரு நான் இது வரைக்கும் கீழே கூட போடலை, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கூட ரீசெண்டாக எதுவுமே எனக்கு வரல, பட் ஸ்டில் வந்து எனக்கு இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்வீட் போட்டேன். உடனே வந்து இவங்க கீக்கி ரஞ்சித்தாக இருக்கட்டும், அபிஷேக்காக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து திருப்பி சாம்சங் இந்தியாவையுமே அவங்களுமே ஒரு தடவை டேக் பண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் இந்தியா வந்து அவங்க ரிப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி டிஎம் பண்ணியிருக்கோம், அதில் வந்து உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், 6th May வந்து அந்த டிஎம்மில் என்னோடய மொபைல் நம்பரை வந்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் 7th May வந்து பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, இது மாதிரி வந்து நான் அக்ரி பண்ணிக்கிறேன், நாங்கள் இது மாதிரி நாங்கள் அந்த நம்பரை வந்து ரெஸ்பெக்டிவ் டீமுக்கு வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நானும் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் ஆச்சு. ஸோ நான் 7th May அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10th May இருக்கும், எனக்கு வந்து ஒரு ஃபோன் வந்தது, இது மாதிரி வர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாம்சங்லேருந்து அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப இதாக பேசினாங்க. பேசிட்டு இது மாதிரி உங்களோட பிரச்சனை வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க, உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும் கேட்டாங்க. என்னோடய சாம்சங் M52 மாடல் வந்து இந்த மாதிரி க்ரீன் லைன் இஷ்யூ வந்துருச்சு, பட் கீழே போடலை, எப்பயுமே கேஸில் தான் இருக்கும், இந்த சாஃப்ட்வேருமே அப்டேட்மே பண்ணல நானும், பட் ஸ்டில் வந்து எனக்கு இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் அவங்களுமே வந்து என்னோடய இன்வாய்ஸ் காப்பி கேட்டாங்க, நான் அமேசான்லேருந்து எடுத்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக அடுத்த நாளுமே திருப்பி கால் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டரை விசிட் பண்ணி இதை இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் என்னோடய பின்கோடு வாங்கிட்டு
எந்த பக்கத்தில் எந்த சர்வீஸ் சென்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நானுமே லக்கிலி நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழனின்னு ஒரு சின்ன ஊர் தான். ஸோ சும்மா லீவுக்காக வந்திருந்தேன் நான். அங்கே வந்து லக்கிலி ஒரு அஃபிஷியல் சாம்சங் சர்வீஸ் சென்டரே இருந்தது. நான் முன்னாடி ஒரு தடவை M31S இஷ்யூக்காக நான் ரீச் அவுட் போயிருந்தேன் நான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சது, நான் அதை சொன்னேன் நான், ஓகே அது கரெக்டான சர்வீஸ் சென்டர் தான், நீங்கள் அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்டென்ஷன் நம்பர், அவங்க ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணி அதுலேருந்து அவங்களுடைய டெஸ்க் எக்ஸ்டென்ஷன் நம்பருமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், 13th May வந்து அது மாதிரி அந்த சர்வீஸ் சென்டர் வந்து நான் விசிட் பண்ணிவிட்டு என் ஃபோன் கொடுத்தேன் நான். அங்கே வந்து அவங்களும் பார்த்துட்டு இது வந்து சார்ஜபிளில் வரும்னு சொன்னாங்க. பட் நான் சொன்னேன், இல்லை ஆல்ரெடி வந்து நான் சாம்சங் ரீச் அவுட் பண்ணிட்டேன் நான், நீங்கள் வந்து இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் நான். அவங்க என்ன சொன்னாங்க, அப்போ ஓகே அப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு சார்ஜ் ஷீட் மட்டும் போடுறோம், அதுக்கு நீங்கள் ஒரு 177 rupees மட்டும் பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்களை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ண வருஷனியே, பட் அவங்களுக்கு எனக்கு ரீச் ஆகலை. நான் மெயில் அனுப்பிச்சேன் நான், உடனே அவங்க கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்களே வந்து அந்த சர்வீஸ் சென்டர் பர்சன் டைமே பேசி எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வேணும், இந்த மாதிரி இன்னும் நிறையா ஃபார்ம்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அவங்களுக்குமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, ஏன்னா ஓனர் வந்து இன்னொருத்தர், அங்கே டெஸ்கில் இருந்தவங்க இன்னொருத்தவங்க. ஸோ அவங்களுக்குமே வர்ஷினி வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்க, நான் உங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன், உங்கள் மெயில் ஐடி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மேனேஜர் அவங்களோட மெயில் ஐடியை வாங்கிட்டு எல்லா ஃபார்ம்ஸுமே அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மேனேஜருமே வந்து பார்த்துட்டு ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இவங்களுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 photos, அதுக்கப்புறம் அபவுட் பேஜஸ், சாஃப்ட்வேர் பேஜஸ் அந்த மாதிரி நிறையா கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு 1-2 hours வந்து எனக்கு ஃபோனை வந்து திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 177 rupees மட்டும் பே பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 13th May ஆஃப்டர்நூன் அரௌண்ட் வச்சுக்கோங்களேன், ஒரு 1-2 o'clock. ஸோ அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க சாம்சங் வர்ஷனிட்டேருந்து ஒரு மெயில் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து அவங்க எல்லா ரிப்போர்ட்டையுமே அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க, வந்துருச்சு, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து எனக்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டிஸ்பிளேயோட சார்ஜ் பார்த்திங்கன்னா 6700 rupees வருது. பட் ஆனால் அதில் வந்து பார்ட் சார்ஜை வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துடும். பட் ஆனால் சர்வீஸ் சென்டர் வந்து அவங்க சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 413 rupees வருது, நீங்கள் அதை மட்டும் பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அடுத்த நாள் 14th May வந்து நான் சர்வீஸ் சென்டர் போய் கேட்டேன் நான், இது மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஆமாம் சார், சாம்சங் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் பாட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்த உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி 15th அன்னைக்கு ஒரு ஈவினிங் இருக்கும், ஈவினிங் எனக்கு கால் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து பாட் வந்துருச்சு சார், நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து கொடுங்க, நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா 16th மார்னிங் வந்து நான் போனேன் நான், போயிட்டு என் ஃபோன் கொடுத்தேன். ஃபோன் வாங்கிட்டு இது மாதிரி வந்து ஒரு 4 hours ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வந்தேன் நான். வந்ததுக்கப்புறம் எனக்கு சாம்சங்லேருந்து அந்த அவங்க வர்ஷினி கால் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து அவங்க ஃபோன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவலுக்காக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்க அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஃபோன் திருப்பி கிடைக்கும், சரி ஒரு நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் திருப்பி சர்வீஸ் சென்டருமே கால் பண்ணேன். அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பில் ஜென்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ பாட்டு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பில் ஜென்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு 0 வரணும், அப்படி வந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் அவங்கக்கிட்ட தான் இருந்தது, பாட்டுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க அப்படியே வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் 17th ஈவினிங் வந்து அவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து அப்ரூவல் வந்துருச்சு சார், பில் வந்து 0 ஜென்ரேட் பண்ணியாச்சு, நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விசிட் பண்ணேன். விசிட் பண்ணும்போது ஃபோன் வந்து வாங்கினேன், டிஸ்பிளேலாம் சேஞ்ச் பண்ணி பக்காவாக இருந்தது. அவங்க சர்வீஸ் சார்ஜ் வந்து 417 rupees கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அவங்களுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, சின்ஸ் சாம்சங்கே வந்து ஃபஸ்ட் அப்ரூவல் பண்ணிட்டதுனால சார்ஜ் ஷீட் வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்ல, அதனால் இனிஷியலாக பே பண்ண அந்த 177 rupees வந்து ரிடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரிடியூஸ் பண்ணிட்டு 240 rupees மட்டும் பே பண்ண சொன்னாங்க. அதை மட்டும் நான் பே பண்ணேன். ஸோ ஃபோன் கொடுத்துட்டாங்க, டிஸ்பிளே எல்லாமே வந்து பக்காவாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா, நான் வந்து சாம்சங்கை ரீச் அவுட் பண்ணேன், பட் இது மாதிரி வந்து டெடிக்கேட்டடாக வந்து ஒரு பர்சன் வந்து அலோகேட் பண்ணி ரைட் ஃப்ரம் த பிகினிங் அன்டில் என் ஃபோன் வந்து கடைசியாக என் கையில் கிடச்சதுக்கு அப்புறம் கூட ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் ஓகே வசர் எல்லாமே பக்காவாக இருக்கா, எந்த இஷ்யூனாலுமே வந்து நீங்கள் திருப்பியும் சாம்சங்கை ரீச் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 6th May May வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 days வந்து ரிப்பீட்டடாக அந்த கால்ஸில் காண்டாக்டில் இருந்து ஈவன் சர்வீஸ் சென்டருக்குமே கூட அவங்களே பேசி அவங்க கைடன்ஸ் பண்ணி, ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ மஸ்ட் தேங்க் சாம்சங் அண்ட் அவங்கள வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ஃப்ளாக்ஷிப்க்கு மட்டும்தான் அவங்க வந்து அஃபிஷியலாக அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, என்னோடய மாடலுக்கு வந்து அவங்க அப்ரூவ் கூட பண்ணல. பட் ஸ்டில் அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு எஸ் இது வந்து உண்மையாகவே வந்து எந்த டேமேஜ்னால ஆளை அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம்
அவங்க அப்ரூவ் பண்ணி எனக்கு வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதில் ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே வந்து எனக்கு ஒரு செக்யூரிட்டி அப்டேட் வந்திருந்தது. ஐயோ, நம்ம இப்போ தான் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸோ இதை அப்டேட் பண்ணால் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் திருப்பியும் பழைய மாதிரி தான், குறிப்பிட்ட தைரியத்தில் அப்டேட் பண்ணேன். ஸோ லக்கிலி ஸோ ஃபார் ஃபோனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த விதத்தில் சந்தோஷம்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பர்சனலாக சாம்சங்கை ரீச் அவுட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை எனக்கு தெரிஞ்சு நடந்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை கிளாரிஃபிகேஷன் இருக்கா, ஸோ எது இருந்தாலும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.